கவிஞர் சபரிநாதன் அவர்களது கலம் காலம் ஆட்டம் கவிதை தொகுப்பிலிருந்து சனீஸ்வரினிடம் பயிற்சி பெற்ற அம்மாச்சி என்ற கவிதை என் பாட்டி எனக்குச் சொன்ன ஒரே கதை இதுதான் முரட்டுக் கருந்தோளும் பெரிய கண்களும் கொண்ட பயிற்சியாளரின் பெயர் சனீஸ்வரன் முதலில் அவர் பாட்டியை நூறு மீட்டர் ஓட்டத்திற்கு தயார் செய்தார் ஓடு தடத்தில் ஒரே ஒரு நெருஞ்சி முல்லை பதுக்கிவிட்டு ஒன்றுமே தெரியாதவர் போல் விசில் ஊதினார் அவள் பிறகு தடையோட்டத்திற்கு பயிற்சி மேற்கொண்டாள் தடைப்பலகையில் உயரத்தை சற்றைக்கொருமுறை கூட்டிக்கொண்டே போவார் அவர் நீளம் தாண்டும் குதிகலத்தில் இரண்டு வருடங்களை அருகருகே படுக்கச் செய்தார் என்றால் அவரது கற்பனை திறனை பார்த்து கொள்ளுங்கள் இதனால் பாட்டியின் தோள்கள் பனைத்தன கை விரல்கள் காய்ப்பேறின தொடை சதைகள் இறுகின குளம்பொத்த குதிகாலால் அவமானத்தின் இரும்பு பூட்டை ஒரே மிதியில் உடைத்தாளாம் அது ஒரு தவறி விழுந்த ஈயப்பாத்திரமென ராவெல்லாம் உணகியதாம் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அவள் செல்ல பேரனான என்னிடம் ஒரு ரகசியத்தைக் கூறினாள் அந்த சூக்கும மெய்ப்பொருளான ரகசியத்திற்கு எல்லுருண்டை என்று பெயர் சனீஸ்வரன் என்னிடம் காற்றிறங்கிய மிதிவண்டியை ஒப்படைக்கையில் அவரது சேவடியில் ஒரு எல்லுருண்டையை வைத்தேன் விரிசலுற்ற தண்டவாளத்தை நீட்டுகையில் இன்னொரு எல்லுருண்டை வைத்தேன் ஆகப்பெரிய இராட்சச ராட்டினத்தை செய்து ஆர்வத்துடன் என்னிடம் காட்டுவதற்கு நள்ளிரவில் கதவை தட்டினார் கையை உயர்த்தி கட்டளை இடுவதற்காக அவர் வாய் திறக்கையில் கடைசி எல்லுருண்டையையும் திணித்தேன் என் மகனோ இப்போதெல்லாம் எல்லுருண்டையை அவரது வாய் வரை கொண்டு சென்று வக்கனை காட்டிவிட்டு தானே தின்றுவிடுகிறான்